வெல்கம் டு ஆர்க்கிவேஷன் அகாடமி. நான் உங்க ராஜா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10th பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா. 10th ரொம்ப முக்கியமான 5 மார்க் க்வெஸ்சன்ஸோட சீரியஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு ஸ்கொயர் ரூட் சம் பார்த்திருப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆல்பா பீட்டா சம். அதாவது அல்ஜீப்ரால தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2x²-7x+5=0 அத ஆல்பா அண்ட் பீட்டா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் திஸ். அதாவது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இந்த ஆல்பா பீட்டா கான்செப்ட். அதுல ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சால்வ் பண்ணி ஆல்பா பீட்டாவை தனியா கண்டுபிடிச்சிட்டும் சால்வ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆல்பா பீட்டாவை கண்டுபிடிக்கிறேன். சோ என்ன கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 2x²-7x+5=0. இது ஐபத்துல போட்டு ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஐபத்துல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டம் லாஸ்ட் டம் வந்து ப்ளே பண்ணா 10, மிடில் டம் வந்து -7. இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா -2 and -5. இங்க வந்து ப்ளே பண்ணா 10 வரும், அண்ட் ஆட் பண்ணா -7 வரும். சோ இந்த 2 ஆல இத டிவைட் பண்ணீங்கன்னா by 2 வருது. ஒன்பை 1 + 2/5, 5 + 2, 7/5. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 2. ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, α/β + β/α = ஆல்பாவோட வேல்யூ 1/5/2 னு வரும், அது மேல கொஞ்சம் 2/5 மாதிரி இருக்கும். பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 5/2/1 ங்கிறது போட வேண்டியது இல்லை. சோ எல்சிஎம் எடுத்தா 2 × 2 = 4, 5 × 5 = 25. அப்ப 4 + 25 / 10 = 29/10. இதுதான் ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர். மூணாவது க்வெஸ்சன் பாருங்க, α + 2 / β + 2 + β + 2 / α + 2. ஆல்பாவோட வேல்யூ 1 இல்லையா, 1 + 2 = 3 / 5/2 + 2 + 5/2 + 2 / 3 அப்படின்னு வந்துருது. சோ இது என்ன பண்ணலாம், 3/3 இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 2 × 4 + 5 = 9/2 + 9/2 / 3. இது ரெசிப்ரோக்கல் ஆச்சு அப்படின்னா 6/9. இந்த 2 இது கூட மல்டிப்ளை ஆச்சுனா +9/6 = எல்சிஎம் எடுத்தா 36 + 81 / 9 = 54 = ரெண்டு ஆட் பண்ணா 80 + 30 = 110, 117 / 54 அப்படிங்கிறது தேர்ட் சப்டிவிஷன் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப முக்கியமான क्वेश्चन, புரிஞ்சதா பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க் யூ.